கோபிச்செட்டிப்பாளையத்தில் செயல்படும் ராயல் ஃபர்டிலைசர் உர விற்பனையகத்தின் உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் ராயல் ஃபர்டிலைசர் என்ற மொத்த உர விற்பனை நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு கோவை மற்றும் ஈரோட்டில் இருந்து வந்திருந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் காவல்துறையினர் உதவியுடன் திடீர் என சோமசுந்தரத்தின் வீடு மற்றும் அலுவலகத்தில் சோதனை மேற்கொள்ளத் தொடங்கினர் நிலம் வாங்கியதில் முறைகேடு ஏற்பட்டதாக வந்த தகவலின் அடிப்படையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் உர விற்பனையில் கொள்முதல் விற்பனை மற்றும் வருமான வரி உள்ளிட்ட ஆவணங்களையும் சரிபார்த்தனர் இதில் கணக்கில் வராத நான்கு கோடி ரொக்கத்தை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சோமசுந்தரம் மற்றும் உறவினர்கள் பன்னிரண்டு பேருக்கு சொந்தமான இடத்தை விற்பனை செய்ததாகவும் பன்னிரண்டு பேருக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய தொகை நான்கு கோடி ரூபாயை வீட்டில் வைத்திருந்தபோது வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் அந்த பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பணத்தை திரும்பப் பெற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சோமசுந்தரத்தின் தரப்பினர் தெரிவித்துள்ளனர்